ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோ சாரி பாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி மினி காட் பேபி காட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஓம் சங்கர் டிம்பர்ஸ்லேருந்து. நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த காட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா 4 லெக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் அந்த 18 இன்ச் அண்ட் 24 இன்ச்சில் ஒரு ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் நம்மளுக்கு வந்து 1 நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. அது தக்கன நம்ம கரெக்டாக அந்த ஃப்ரேமை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லெக்ஸை வச்சு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு வந்து இன்னொருத்தரோட ஹெல்ப் நமக்கு தேவையே இல்லை. இதே நம்ம வந்து நார்மல் ஆரி காட்டு வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகும்போது கிளாத் அட்டாச் பண்ண வேண்டியது வரும், ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணி. அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட ஹெல்ப்னால் நம்ம அவங்கள கூப்பிட்டு டைட்டாக பிடிச்சி இழுத்துக்க சொல்லிவிட்டு நம்ம ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நம்மளே நம்மளோட ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கிளாத்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சுத்தமாக சான்ஸே இல்லை. ரவுண்ட் ஃப்ரேமில் நம்ம பண்ணும்போதும் கிளாத் டேமேஜ் ஆகும். இதில் இவங்க பைண்டர் கிளிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி பைண்டர் கிளிப்பை போட்டோம்னா நம்ம அப்போவே நம்மளோட ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் எவ்வளவு ஹெவி ஒர்க்னாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணோம் பைண்டர் கிளிப் போட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் நான் உங்கள் எல்லோரு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தர நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.